Good morning students, now we are going to Biozoology class, 11th chapter, Biodiversity and its Conservation. Previous class we are discussing about loss of biodiversity. This class we are discussing about biodiversity and its conservation. பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் பாடம் 11 உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் உயிரிய பல்வகை தன்மை இழப்பு என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு என்பதை பார்ப்போம். பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. The natural resource of the earth, including air, water, land, flora and fauna of natural ecosystem, must be safeguarded for the benefit of the present and future generation. Present and future generation. அதாவது எதிர்கால சந்ததியினரின் நன்மைக்காக இயற்கை வளங்களான காற்று, நீர், நிலம், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை கவனத்துடன் திட்டமிட்டு வேளாண்மை செய்து இயற்கை சூழ்நிலை மண்டலங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை சூழ்நிலை மண்டலங்களை பாதுகாக்க வேண்டும் எதிர்கால சந்ததியின் நன்மைக்காக, ஃபியூச்சர் ஜெனரேஷன். த்ரூ த கேர்ஃபுல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் as appropriate the principle of the Stockholm declaration 1972 உயிரின பல்வகை தன்மையின் பெரிய அளவிலான இனப்பு இழப்பு மற்றும் உலகளாவிய தாக்கம் ஆகியவற்றின் பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது உணர்த்தி ஸ்டால்காம் பிரகடனம் 1972 படி இன்றைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நன்மைக்காக இயற்கை மற்றும் இயற்கை வளங்களான காற்று, நீர், நிலம், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை கவனத்துடன் திட்டமிட்டு மேலாண்மை செய்து இயற்கை சூழ்நிலை மண்டலங்களை பாதுகாக்க வேண்டும் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டால்காம் டிக்ளரேஷன் 1972 is the importance of the one mark question. 1972 the natural resource of the earth including air, water, land, flora and fauna of the natural ecosystem must be safeguarded for the benefit of the present and future generation. Present and future generation. Through the careful planning and management as appropriate. உலகளவிலான பல்வகை தன்மையின் பெரிய அளவிலான இழப்பு மற்றும் உலகளாவிய தாக்கம் ஆகிய பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது. சோ த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்டால்காம் டிக்ளரேஷன் The 1972 established the principle of Stockholm declaration 1972 in natural ecosystem. எனவே இந்த பாதுகாப்பின் அவசியத்தை உயிரிய பல்வகை தன்மையினுடைய பாதுகாப்பு அவசியத்தை உணர்ந்து ஸ்டால்காம் என்பவர் பிரகடனப்படுத்தினார் 1972 அதை பிரகடனப்படுத்தினார் அவருடைய கொள்கைகள். அவருடைய திட்டங்களை பிரகடனப்படுத்தினார். The large scale loss of biodiversity
and its the global impact makes the conservation need of the hour. Conservation need of hour. The large scale, the loss of biodiversity and its the global impact make the conservation the need of the hour. உயிரின பல்வகை தன்மையின் பாதுகாப்பு என்பது உயிரின பல்வகை தன்மை பேணி காத்தல். அதாவது உயிரின பல்வகை தன்மையின் பெரிய அளவிலான இழப்பு மற்றும் உலகளாகிய தாக்கம் ஆகியவற்றை பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது. பாதுகாப்பு அவசியத்தை உணர்த்துகிற லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் த குளோபல் இம்பேக்ட் மேக் த கன்சர்வேஷன் த நீட் ஆஃப் த அவர். அதாவது உயிரின பல்வகை தன்மையின் பெரிய அளவிலான இழப்பு மற்றும் உலகளாவிய தாக்கம் ஆகியவை பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது. ஸோ ஸ்டால்கம் The Stockholm, the appropriate the principles of Stockholm Declaration 1972. அதலால் ஸ்டால்கம் என்பவர் 1972 படி பிரகடனப்படுத்தினார். அதாவது உயிரிய பல்வகைத்தன்மையின் பாதுகாப்பை பற்றி பிரகடனப்படுத்தினார். The conservation of biodiversity is the protection and the scientific management of biodiversity. The conservation of biodiversity is the protection and the scientific management of biodiversity. உயிரின பல்வகை தன்மையின் பாதுகாப்பு என்பது உயிரின பல்வகை தன்மையை பேணிகாத்தல் மற்றும் அறிவியல் ரீதியான மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி இஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஸோ ஆஸ் டு மெயின்டைன் இட் அட் இட்ஸ் ஆப்டிமம் லெவல் அண்ட் டிரைவ் த சஸ்டைனபிள் பெனிஃபிட் ஃபார் த ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதனால் இவைகளை சரியான அளவில் பரிணாமிப்பதன் மூலம் வளங்களை தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறைகள் தொடர்ச்சியான நன்மைகளை பெறலாம். இட் எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஸ்பீசிஸ் ஃப்ரம் த எக்ஸ்டின்ஷன் அண்ட் த ஹேபிடேட்ஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் ஃப்ரம் த டீக்ரடேஷன் அதாவது மரபற்று போவதிலிருந்து சிற்றினங்கள் அவற்றின் வாழிடம் மற்றும் அவற்றின் சூழ்நிலை மண்டலம் ஆகியவற்றை சீரழிவிலிருந்து காப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் கன்சர்வேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபார் த 5 மார்க் கொஸ்டின். பாதுகாப்பின் பொதுவான உத்திகள். ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் ஆல் த்ரெட்னட் ஸ்பீசிஸ் அபாயத்தில் உள்ள அனைத்து சிற்றினங்களையும் அடையாளம் கண்டு பாதுகாத்தல். தென் செகண்ட் ஒன், ஐடென்டிஃபை அண்ட் கன்சர்வ் இன் ப்ரொடெக்டட் ஏரியா த வைல்ட் லைஃப் relatives of all economically important organisms. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயிரிகளையும் அவற்றோடு தொடர்புடைய வனவிலங்குகளையும் அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியில் பாதுகாத்தல். தென் தேர்ட் ஒன், ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் த கிரிட்டிக்கல் ஹேபிடேட் ஃபார் ஃபீடிங் ப்ரீடிங் நர்சிங் த ரிசல்ட்டிங் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ் உணவு இனப்பெருக்கம் பேணி காத்தல் பேணி வளர்த்தல் ஓய்விடம் ஆகியவற்றுக்கான வாழ்விடங்களில் மிக ஆபத்தான நிலையில் இருப்பவைகளை அடையாளம் கண்டு பாதுகாத்தல். ரெஸ்டிங் ஃபீடிங் அண்ட் ஏ ப்ரீடிங் பிளேஸ் ஆஃப் ஆர்கனிசம் ஷுட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ப்ரொடெக்ட் உயிரினங்களின் உறைவிடம் உணவு மற்றும் இனப்பெருக்கும் பகுதிகளை கண்டறிந்து பாதுகாத்தல்.
air, water and the soil should be considered on priority basis. நிலம் நீர் மற்றும் காற்று முதலியவற்றை முன்னுரிமை அடிப்படையில் பாதுகாத்தல். The Wildlife Protection Act should be implemented. வன உயிரினங்களின் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்துதல். These are all the general strategies in conservation. இவைகள் பாதுகாப்பின் பொதுவான உத்திகள் ஆகும். Then the two aspects of the conservation strategies. One is the in-situ conservation, another one is the ex-situ conservation. அதாவது பாதுகாப்பு உத்திகளில் இரண்டு முக்கிய அம்சங்கள் உள்ளன. ஒன்று சுழல் உள் பாதுகாப்பு, மற்றொன்று சுழல் வெளி பாதுகாப்பு. The first one is the in-situ conservation. What is meant by in-situ conservation? This is the conservation of genetic resource through their protection within a natural or man-made ecosystem in which they occur. அதாவது உயிரினங்கள் மரபியல் வளத்தை இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலங்களில் வைத்து பாதுகாத்தல் சுழல் உள் பாதுகாத்தல் எனப்படுகிறது. இட் இஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். இட் இஸ் த கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹோல் ஈகோசிஸ்டம் அண்ட் இட்ஸ் த பயோடைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் இன் த த்ரெட்னட் ஸ்பீசிஸ். இது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து நிலை உயிரின தொகுப்புகளையும் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதன் மூலம் அங்கு அழியும் ஆபத்தில் உள்ள விலங்குகளையும் பாதுகாத்தல் ஆகும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த இன்சித்து கன்சர்வேஷன். இன்சித்து கன்சர்வேஷன் த்ரெட்னட் ஸ்பீசிஸ் அழியும் ஆபத்தில் உள்ள விலங்குகளை பாதுகாத்தல். ப்ரொடெக்ட் த த்ரெட்னட் ஸ்பீசிஸ். ப்ரொடெக்ட் த த்ரெட்னட் ஸ்பீசிஸ் அழியும் ஆபத்தில் உள்ள விலங்குகளையும் பாதுகாத்தல் ஆகும். The maximum protection of biodiversity. Maximum protection of biodiversity hotspots, regions with the very high level of species richness. Species richness. Species richness. மிக அதிக அளவு உயிரின செழுமையை கொண்ட பகுதிகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. உயிரின செழுமை. Biodiversity hotspots region. Biodiversity hotspots region with very high level of species richness. உயிரின செழுமையை மிக அதிக அளவு உயிரின செழுமையை கொண்ட பகுதிகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. Although all the biodiversity hotspots together cover less than 2% of the earth land area. அதாவது அனைத்து உயிரின பல்வகை புவிக்கோளத்தில் 2% குறைவான நிலப்பரப்பினை கொண்டிருப்பினும் the number of species then harbor the extremely high and the protection of these hotspots could reduce the ongoing mass. அது 2% குறைவான நிலப்பரப்பை கொண்டிருப்பினும் மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்டுள்ளது. மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்டுள்ளது. நம்பர் ஆஃப் த ஸ்பீசிஸ் தே ஹார்பர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை 2% குறைவான நிலப்பரப்பை கொண்டிருப்பினும் மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்டுள்ளது. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் திஸ் தே ஹாட்ஸ்பாட்ஸ் குட் ரெடியூஸ் த ஆன்கோயிங் மாஸ் சிற்றினங்கள் இந்த அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதியை பாதுகாப்பதன் மூலம் தற்போது வாழும் உயிரினங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். Then, what are the examples of the in-situ conservation? சுழல் உள் பாதுகாப்பு இயற்கையான வாழிடத்தின் பாதுகாப்பிற்கான எடுத்துக்காட்டுகள் யாவை? இன்சுத்து கன்சர்வேஷன் சுழல் உள் பாதுகாப்பு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அதாவது ப்ரொடெக்டட் ஏரியா. திஸ் ஆர் த பயாலஜிக்கல் ஏரியாஸ் வேர் தி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அலாங் தி நேச்சுரல் அண்ட் கல்ச்சரல் ரிசோர்ஸ் த ப்ரொடெக்டட் அண்ட் மெயின்டைன் அண்ட் மேனேஜ் த்ரூ தி லீகல் மெசர்ஸ் அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். இத்தகைய உயிரிய புவி அமைப்பு மண்டலங்களை இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களுடன் உயிரிய பல்வகைமை தன்மை பாதுகாக்கப்பட்டு ப்ரொடெக்டட் பாதுகாக்கப்பட்டு சட்டப்பூர்வமான முறையில் பராமரிக்கப்பட்டு
நிர்வகிக்கப்படுகிறது மெயின்டைன் அண்ட் மேனேஜ் த்ரூ திஸ் தி லீகல் மெஷர் லீகல் மெஷர்னா சட்டப்பூர்வமான முறையில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது த ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன்க்ளூட் த நேஷனல் பார்க்ஸ் நேஷனல் பார்க்ஸ் வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசோர்ஸ் இவ்வாறு பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்ற இடங்களான தேசிய பூங்காக்கள் வன உயிரி புகழிடங்கள் நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்காக்கள் வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் வன உயிரி புகழிடங்கள் வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் சமூக காப்பிடங்கள் அண்டு ஹாட்ஸ்பாட்ஸ் பயோஸ்பியர் ரிசோர்ஸ் உயிர்கோள காப்பிடங்கள் ஆகியவை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் அடங்கும் ஆகியவை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் அடங்கும் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் திஸ் ஆர் ஆல் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் த வேர்ல்டு கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர் ஹாஸ் ரெகக்னைஸ் 37,000 ப்ரொடெக்டட் ஏரியா வேர்ல்டு வைட் அதாவது உலகளவில் 37,000 பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உலக பாதுகாப்பு கண்காணிப்பு மையம் அங்கீகரித்துள்ளது கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர் வேர்ல்டு கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர் ஹாஸ் ரெகக்னைஸ் 37,000 ப்ரொடெக்டட் ஏரியா வேர்ல்டு வைட் உலகளவில் 37,000 பாதுகாப்பு பகுதிகளை உலக பாதுகாப்பு கண்காணிப்பு மையம் அங்கீகரித்துள்ளது இந்தியா ஹாஸ் அபவுட் 771 ப்ரொடெக்டட் ஏரியா கவரிங் $1,62,099 கிலோமீட்டர் ஸ்கொயர் கம்ப்ரைசிங் நேஷனல் பார்க்ஸ் 104 வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் 544 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் 18 அண்ட் செவரல் ஸ்கார்டு க்ரூஸ் அதாவது இந்தியாவில் ஒரு 162,099 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 771 பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அமைந்துள்ளன 771 பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அமைந்துள்ளன 771 ப்ரொடெக்டட் ஏரியா இதில் தேசிய பூங்காக்கள் நேஷனல் பார்க்ஸ் 104 வனவிலங்கு புகலிடங்கள் வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் 544 உயிர்கோள காப்பிடங்கள் பயோஸ்பியர் ரிசோர்ஸ் 18 அண்டு செவரல் ஸ்கேர்டு க்ரூஸ் மற்றும் பல புனித தோப்புகள் ஸ்கேர்டு க்ரூஸ் புனித தோப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேஷனல் பார்க் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்காக்கள் இட் இஸ் எ நேச்சுரல் ஹேபிடேட் தட் இஸ் தி நோட்டிஸ்ஃபைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் டு பி கன்ஸ்டிடியூட்டட் ஆஸ் எ நேஷனல் பார்க் டியூ டு த ஈக்கலாஜிக்கல் ஃபானல் ஃப்ளோரல் ஜியோமார்பலாஜிக்கல் ஆர் ஜுவாலஜிக்கல் அசோசியேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஜுவாலஜிக்கல் அசோசியேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தேசிய பூங்காக்கள் இது சுற்றுச்சூழல் தாவர விலங்கு புவி அமைப்பியல் அல்லது விலங்கின கூட்டமைப்பு ஜுவாலஜிக்கல் அசோசியேஷன் விலங்கின கூட்டமைப்பு புவி அமைப்பியல் ஜியோமார்பலாஜிக்கல் விலங்கின கூட்டமைப்பு அதாவது இது சுற்றுச்சூழல் தாவர விலங்கு புவி அமைப்பியல் ஜியோமார்பலாஜிக்கல் ஆர் ஜுவாலஜிக்கல் அசோசியேஷன் அல்லது விலங்கின கூட்டமைப்பு போன்றவற்றுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் என்று தேசிய பூங்காக்கள் உருவாவதற்கென மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட இயற்கை வாழிட பகுதியாகும் இட் இஸ் எ நேச்சுரல் ஹேபிடேட் இயற்கை வாழிட பகுதியாகும் நோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் த பர்மிட்டட் இன்சைட் த நேஷனல் பார்க் எக்ஸப்ட் த ஆக்டிவிட்டீஸ் பர்மிட்டட் பை சீஃப்
wildlife warden of the state under the condition given chapter 4. Chapter 4. அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வைல்ட்லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 1972 பகுதி 4 குறிப்பிட்டுள்ள நிபந்தனையின்படி மாநிலத்தின் முதன்மை வன உயிரி பாதுகாவலர் அனுமதித்த நபர் தவிர மற்ற மனித செயல்பாடு தேசிய பூங்காக்களில் அனுமதிப்பது இல்லை. The Wildlife Protection Act 1972. This is the important for the one mark question. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அவற்றின்படி பகுதி 4 குறிப்பிட்டுள்ள நிபந்தனையின்படி மாநிலத்தில் முதன்மை வன உயிரி பாதுகாவலர் அனுமதித்த நபர்களை தவிர மற்ற மனித செயல்பாடுகளுக்கு தேசிய பூங்காக்களில் அனுமதி இல்லை. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 சாப்டர் 4. த நோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் த பர்மிட்டட் இன்சைட் த நேஷனல் பார்க் எக்ஸப்ட் ஆக்டிவிட்டீஸ் பர்மிட்டட் பை சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் of the state under the condition given chapter 4 of the Wildlife Protection Act 1972. There are 104 existing national parks in land India covering an area 40,501 kilometer square. இந்தியாவில் 40,501 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 104 தேசிய பூங்காக்கள் அமைந்துள்ளன. Which is the 1.23% of geographical area of country national wildlife database August 2018. இது நாட்டின் நிலப்பரப்பில் 1.23% ஆகும். தேசிய வனவிலங்கு தரவுத்தளம் August 2018 படி நேஷனல் வைல்ட்லைஃப் டேட்டாபேஸ் August 2018 based on this. The national park is an area which is strictly reserved for the betterment of wildlife and biodiversity. For the betterment of wildlife and biodiversity. அதாவது தேசிய பூங்கா என்பது உயிரின பல்வகைத்தன்மை மற்றும் வனவிலங்குகளின் நல்வாழ்விற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட பகுதியாகும். நேஷனல் பார்க் இஸ் அன் ஏரியா which is the strictly reserved. National park is an which is strictly reserved for the betterment of wildlife and biodiversity. This is important for the two mark question. Define national park. National park is an area which is strictly reserved for the betterment of wildlife and biodiversity. அதாவது தேசிய பூங்கா என்பது டூ மார்க் கொஸ்டின் தேசிய பூங்கா என்பது உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் வனவிலங்குகளின் நல்வாழ்விற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட பகுதியாகும். அண்ட் வேர் ஆக்டிவிட்டீஸ் லைக் திஸ் தி டெவலப்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி போச்சிங் ஹண்டிங் கிராசிங் அண்ட் கல்டிவேஷன் ஆர் நாட் பர்மிட்டட். மேலும் இவற்றில் இங்கு வளர்ச்சி டெவலப்மெண்ட் காடு வளர்ப்பு ஃபாரஸ்ட்ரி வேட்டையாடுதல் ஹண்டிங் மேய்ச்சல் கிராசிங் மற்றும் வேளாண்மை அக்ரிகல்ச்சர்
அத்துமீறி நுழைந்து திருடுதல் போச்சிங் போன்ற நடவடிக்கைகள் ஏதும் அனுமதிப்பது இல்லை நாட் பர்மிட்டட் தே ஆர் த லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் த சைன் சைன் They are the large areas of this the scientific and national beauty maintained for this the scientific, educational and recreational use. Recreational use. தேசிய அழகினை பறைசாற்றும் இயற்கை எழில் நிறைந்த இப்பெரிய பகுதி அறிவியல் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு பயன்படுகிறது They are the large areas of scenic and a national beauty maintained for the scientific education and recreational use. Recreational use. தேசிய அழகினை பறைசாற்றும் இயற்கை எழில் நிறைந்த இப்பெரிய பகுதி அறிவியல் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றுக்கு பயன்படுகிறது. They are not used for commercial extraction of their resource. இவற்றில் வளங்களை வணிக ரீதியாக பயன்படுத்த இயலாது கமர்சியல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இவற்றின் வளங்களை வணிக ரீதியாக பயன்படுத்த இயலாது காசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் த ப்ரொடெக்டட் ஏரியா ஆஃப் த ஒன் ஹேண்ட் ரைனோசரஸ் இன் அசாம் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் மார்க் கொஸ்டின் அதாவது அசாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்திற்கு என வரையறுக்கப்பட்ட பகுதியாகும் Which is the important for the one mark question. The next quote is there, another one place. Wildlife sanctuaries, examples of the insect conservation. The first one is the national park, then second one is the national, the wildlife sanctuaries. அதுது வாலிட உள் பாதுகாப்பிற்கு எடுத்துக்காட்டு தேசிய பூங்கா அதற்கடுத்து வனவிலங்கு புகலிடங்கள் வைல்ட்லைஃப் சாங்சுரிஸ் வனவிலங்கு புகலிடங்கள் Any area other than the area comprised with any reserve forest or territorial water can be noticed by the state government to constitute a sanctuary that is called as the wildlife sanctuaries அதாவது வனவிலங்கு புகலிடங்கள் என்பது ஏதேனும் காப்பு காடுகள் அல்லது ஆற்று எல்லைக்கு உட்பட்ட நீர்நிலைகள் தவிர பிற பகுதிகள் எதுவும் சூழ்நிலை விலங்குகள் தாவரங்கள் புவியமைப்புகள் இயற்கை மற்றும் விலங்கியல் முக்கியத்துவம் பெற்றிருந்தால் அப்பகுதிகளை மாநில அரசு வனவிலங்கு புகலிடமாக அறிவிக்கலாம் வனவிலங்கு புகலிடமாக அறிவிக்கலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்புக்காடுகள் ஆர் த டெரிட்டோரியல் வாட்டர் ஆற்று எல்லைக்கு உட்பட்ட நீர்நிலைகள் தவிர பிற பகுதிகள் எனி ஏரியா அதர் தேன் த ஏரியா கம்ப்ரைஸ் வித் எனி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏதேனும் காப்புக்காடுகள் ஆர் த டெரிட்டோரியல் வாட்டர் ஆற்று எல்லைக்கு உட்பட்ட நீர்நிலை தவிர பிற பகுதிகள் எதுவும் சூழ்நிலை விலங்குகள் தாவரங்கள் புவியமைப்புகள் இயற்கை மற்றும் விலங்கியல் முக்கியத்துவம் பெற்றிருந்தால் அப்பகுதிகளை மாநில அரசு வனவிலங்கு புகலிடமாக அறிவிக்கலாம் கேன் பி நோட்டிஃபைட் பை திஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு கன்ஸ்டியூட் ஆஸ் எ சாங்சுரி If such areas the adequate ecological, faunal, floral, geomorphological, natural or zoological significance. சூழ்நிலை வனவிலங்குகள் தாவரங்கள் புவி அமைப்புகள் இயற்கை மற்றும் விலங்கியல் முக்கியத்துவம் பெற்றிருந்தால் அப்பகுதிகளை மாநில அரசு வனவிலங்கு புகலிடமாக அறிவிக்கலாம் This is for the purpose for protecting endangered faunal species. அதாவது இவற்றை அழியும் நிலையில் உள்ள வனவிலங்குகளின் பாதுகாப்பு இதன் நோக்கமாகும் For this the purpose இதனுடைய நோக்கம்
of the protecting endangered factual species. அதாவது இவனுடைய நோக்கம் அழியும் நிலையில் உள்ள வனவிலங்குகளின் பாதுகாப்பு இதன் நோக்கமாகும். Some restricted human activities are allowed inside their sanctuaries area, detail of which is given chapter 4 of the Wildlife Protection Act 1972. சில வரையறுக்கப்பட்ட restricted. Some restricted அப்படின்னா சில வரையறுக்கப்பட்ட மனித நடவடிக்கைகள் புகலிட பகுதிகளுக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. சம் ரெஸ்ட்ரிக்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலோடு இன்சைட் த சாங்சுரிஸ் ஏரியா டீடைல்ட் ஆஃப் விச் கிவன் த சாப்டர் 4 ஆஃப் த வைல்ட்லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி பகுதி 4 விதியின்படி the ecotourism is the permitted as long as the animal life is there undisturbed. அதாவது வனவிலங்குகள் பாதிக்கப்படாத வகையில் சுற்றுலா அனுமதிக்கப்படுகிறது. ecotourism is the permitted as long as the animal life is there undisturbed. வனவிலங்குகள் பாதிக்கப்படாத வகையில் சுற்றுலா அனுமதிக்கப்படுகிறது. Then there are the 544 existing wildlife sanctuaries in the India covering area 118,918 km square. அதாவது தற்போது இந்தியாவில் 544 புகலிடங்கள் சுமார் 118,918 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரந்துள்ளன. விச் இஸ் தி 3.62% ஆஃப் த ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் கண்ட்ரி நேஷனல் வைல்ட் லைஃப் டேட்டா பேஸ் 2017. இது நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 3.62% ஆகும். தேசிய வனவிலங்கு தரவுத்தளம் 2017 கணக்கின்படி. Then the sanctuaries are the tracts of the land where the wildlife animal and fauna can take their safeguard without being there hunted or poached. அதாவது காட்டு விலங்குகளும் தாவரங்களும் வேட்டையாடப்படவும் திருடப்படவும் இன்றி அடைக்கலம் பெறும் நிலப்பகுதியே வனவிலங்கு புகலிடம் எனப்படுகிறது. வனவிலங்கு புகலிடம் சாங்சுரிஸ் ஆர் ட்ராங்க்ஸ் ஆஃப் த லேண்ட் வேர் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ஃபானா கேன் டேக் தேர் ரெஃப்யூஸ் வித்தவுட் பீங் தேர் ஹண்டட் ஆர் போச்ட். காட்டு விலங்குகளும் தாவரங்களும் வேட்டையாடப்படவும் திருடப்படவும் இன்றி அடைக்கலம் பெறும் நிலப்பகுதியே வனவிலங்கு பாதுகாப்பு புகலிடம் எனப்படுகிறது. 2 mark question. The other activities like this, the collection of the forest produce, regulated harvesting of the timber, private ownership of the land permitted. வன உற்பத்தி பொருட்கள் சேகரிப்பு நெறிமுறைக்கு உட்பட்டு the regulate the harvesting of timber, நெறிமுறைகளுக்கு உட்பட்டு மரம் வெட்டுதல், தனியார் நில உடைமை போன்ற பிற செயல்பாடுகளுக்கு பிரைவேட் ஓனர்ஷிப், தனியார் நில பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் ஆர் பர்மிட்டட். தனியார் நில உடைமை போன்ற பிற செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் கேரளா இஸ் த ஃபேமஸ் ஃபார் த இந்தியன் டைகர் அண்டு ஆசியாட்டிக் எலிஃபண்ட். கேரளாவில் உள்ள பெரியார் வனவிலங்கு புகலிடம் ஆசிய யானை மற்றும் இந்திய புலிகளுக்கு புகழ்பெற்றதாகும். The next example, biosphere resource.
பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் உயிர்கோள காப்பிடங்கள். த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தி இன்டர்நேஷனல் டெசிக்னேஷன் பை த யுனெஸ்கோ ஃபார் த ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப். அதாவது உயிர்கோள காப்பிடங்கள். அடுத்த எடுத்துக்காட்டு வாழிட உள் பாதுகாப்பிற்கு இன்சத்து எக்ஸ இன்சத்து இன்சத்து கன்சர்வேஷன். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வாழிட உள் பாதுகாப்பிற்கு எடுத்துக்காட்டு. அடுத்த எடுத்துக்காட்டு உயிர்கோள காப்பிடங்கள். த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் த இன்டர்நேஷனல் டெசிக்னேட்டட் பை யுனெஸ்கோ ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த நேச்சுரல் அண்டு கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப். அதாவது சூழ்நிலை மண்டலம், கடற்கரை கடல் சூழ்நிலை மண்டலம் மற்றும் இவை கலந்து காணப்படும் சூழ்நிலை மண்டலங்களில் பறந்து விரிந்து காணப்படும் இயற்கை மற்றும் கலாச்சார நிலத்தோற்றத்தின் மாதிரி பகுதியே உயிர்கோள காப்பிடங்கள் என யுனெஸ்கோ சர்வதேச அளவில் நிர்ணயம் செய்துள்ளது. த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் அன் இன்டர்நேஷனல் சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் டெசிக்னேட்டட் பை யுனெஸ்கோ ஃபார் த ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்டெண்டிங் ஓவர் லார்ஜ் ஏரியா ஆஃப் டெரஸ்டியல் ஆர் கோஸ்டல் ஆர் த மெரெயின் ஈகோசிஸ்டம். நிலச்சூழ்நிலை மண்டலம், கடற்கரை அல்லது கடல் சூழ்நிலை மண்டலம் மற்றும் இவை கலந்து காணப்படும் சூழ்நிலை மண்டலங்களில் பறந்து விரிந்து காணப்படும் த நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்டெண்டிங் ஓவர் எ லார்ஜ் ஏரியா டெரஸ்டியல் ஆர் கோஸ்டல் ஆர் மெரைன் ஈகோசிஸ்டம் ஆர் காம்பினேஷன் தேர்ஃபோர் இவை கலந்து காணப்படும் சூழ்நிலை மண்டலங்கள். தட் இஸ் கால்ட் அஸ் த பயோஸ்பியர் ரிசோர்ஸ் உயிர்கோள காப்பிடங்கள் எனப்படுகிறது. த பயோஸ்பியர் ரிசோர்ஸ் ஆர் த டெசிக்னேட்டட் டு டீல் வித் தேர் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அசோசியேட்டட் கல்ச்சுரல் வேல்யூஸ் அதாவது உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி மற்றும் கலாச்சார மதிப்புகளோடு இணைந்த பராமரிப்பு ஆகிய பணிகளை உயிர்கோள காப்பிடங்கள் செய்கின்றன த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் த ஸ்பெஷல் என்விரான்மெண்ட் ஃபார் த போத் பீப்புள் அண்ட் நேச்சர் அண்ட் ஆர் த லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு ஹியூமன் பீயிங் அண்ட் நேச்சர் கேன் கோ எக்ஸிஸ்ட் வைல் ரெஸ்பெக்டிங் த ஈச் அதர் நீட்ஸ். உயிர்கோள காப்பிடங்கள் என்பது மக்கள் மற்றும் இயற்கை இருவருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு சிறப்பான சூழலாகும் Both the people and natural and are live the example of how human being and nature can coexist while the respecting each other needs. இங்கு ஒருவருக்கொருவர் தங்களின் தேவைகளை மதிப்பளித்து உடன் இணைந்து வாழ்வது மனிதர்களுக்கு இயற்கை சூழலும் இணைந்து வாழ்வதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும் The Biosphere Research Program is the guide by the UNESCO's Man and Biosphere MAB program. As the India is the signatory to the landscape approach, they are supported by the MAB program. உயிர்கோள காப்பிடங்கள் திட்டத்தை யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டம் மேன் அண்ட் பயோஸ்பியர் வழிநடத்துகிறது. மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டத்தின் அணுகுமுறையை ஆதரித்து The scheme called as the Biosphere Reserve was the implemented by this the India of the 1986. இந்திய அரசு 1986 கையொப்பமிட்டு செயல்பட்டு வருகிறது. மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டத்தின் அணுகுமுறையை ஆதரித்து இந்தியா 1986 கையொப்பமிட்டு செயல்படுத்தியது.
There are the 18 biosphere reserves in country. 18 biosphere reserves in country. நாட்டில் 18 உயிர்கோள காப்பிடங்கள் உள்ளன. 18 உயிர்கோள காப்பிடங்கள் உள்ளன. எக்ஸாம்பிள், அகஸ்திய மலை கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. எடுத்துக்காட்டாக அகத்தியர் மலை கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இன்க்ளூட் இந்த த்ரீ ஸ்டேட் இன்க்ளூடிங், மூன்று மாநிலங்கள் உள்ளடக்கியது. நீலகிரி தமிழ்நாடு, கேரளா. நீலகிரி என்பது தமிழ்நாடு, கேரளாவை உள்ளடக்கியது. கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு. மன்னார் வளைகுடா என்பது தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. ஆர் திஸ் த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நோட்டிஃபைடு இன் த தமிழ்நாடு. ஆகியவை உயிர்கோள காப்பிடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள காப்பிடங்கள் யாவை? டூ மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு? டூ மார்க் கொஸ்டின். த நெக்ஸ்ட் கோட் திஸ் த ஸ்கார்டு க்ரூஸ், புனித தோப்புகள். ஸ்கார்டு க்ரூஸ், புனித தோப்புகள். A scarred grooves are the scarred wood or any groove of trees that are the special religious important to a particular culture. புனித தோப்புகள் அல்லது புனித மரங்கள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் மத ரீதியான சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. The scarred grooves they features the various culture throughout the world. உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களுக்கு புனித தோப்புகள் தனி சிறப்பு வாய்ந்தவை. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் தய இன்சித்து கன்சர்வேஷன், வாழிட உள் பாதுகாப்பிற்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். வாட் ஆர் தே? நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்கார்டு க்ரூஸ். திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்சித்து கன்சர்வேஷன், வாழிட உள் பாதுகாப்பிற்கான எடுத்துக்காட்டுகளாகும். தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு புகலிடங்கள், உயிர்கோள காப்பிடங்கள் மற்றும் புனித தோப்புகள் ஆகியவை ஆகும். த நெக்ஸ்ட் கொடுத்த எக்ஸித்து கன்சர்வேஷன், வாழிட வெளி பாதுகாப்பு. எக்ஸித்து கன்சர்வேஷன், இட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் த செலக்டட் ரேர் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் த பிளேஸ் த அவுட்சைட் their natural homes. It is include offsite collection and a gene bank. அது வாழிட வெளி பாதுகாப்பு என்பது, சுழல் வெளி பாதுகாப்பு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரிய தாவரங்கள் அல்லது விலங்குகள் ஆகியவற்றின் இயற்கை வாழிடங்களுக்கு வெளியே பாதுகாத்தலாகும். It is the conservation of selected rare plants or animals in place outside the natural homes. அது இயற்கை வாழிடங்களுக்கு வெளியே பாதுகாத்தலாகும். It is the include offsite collection and a gene bank. அதாவது வெளிப்புற சேகரிப்பு மற்றும் மரபணு வங்கி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். The first one is the offsite collection. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த எக்ஸித்து கன்சர்வேஷன், சுழல் வெளி பாதுகாப்பிற்கான எடுத்துக்காட்டு. வெளிப்புற சேகரிப்பு. தே ஆர் த லைவ் த கலெக்ஷன் ஆஃப் த வைல்ட் அண்ட் டொமஸ்டிகேட்டட் ஸ்பீசிஸ், த பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், த வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ், அர்போரேட்டா, கார்டன் வித் ட்ரீஸ் அண்ட் ஷர்ப்ஸ். திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் தய ஆஃப்சைட் கலெக்ஷன், அது வெளிப்புற சேகரிப்புக்கான எடுத்துக்காட்டு ஆகும். அது தாவரவியல் பூங்கா, பொட்டானிக்கல் கார்டன்ஸ், விலங்கியல் பூங்கா, ஜுவாலஜிக்கல் பார்க், வனவிலங்கு சுற்றுலா பூங்கா, வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ், ஆர்போரிட்டா அப்படின்னா மரங்கள் மற்றும் புதர்களை கொண்ட காடுகள், கார்டன் வித் ட்ரீஸ் அண்டு ஷர்ப்ஸ் ஆகியவற்றில் வன உயிரினங்கள் மற்றும் வளர்க்கப்படும் உயிரினங்களை சேகரித்தல்
வெளிப்புற சேகரிப்பு எனப்படுகிறது ஆர் லீவ் த கலெக்ஷன் ஆஃப் த வைல்ட் அண்ட் டொமஸ்டிகேட்டட் ஸ்பீசிஸ் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ஆஃப்சைட் கலெக்ஷன் அதாவது வெளிப்புற சேகரிப்பு எனப்படுகிறது டூ மார்க் கொஸ்டின் த ஆர்கனிசம் ஆர் த வெல் மெயின்டைன் ஃபார் த கேப்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் கேப்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் உயிரினங்கள் சிறைப்பட்ட நிலையில் கேப்டிவ் ப்ரீடிங்னா சிறைப்பட்ட நிலையில் இனப்பெருக்கம் செய்யும் வகையில் நன்கு பராமரிக்கப்படுகின்றன ஆஸ் ஏ ரிசல்ட் மெனி அனிமல்ஸ் விச் ஹாவ் பிகம் தி எக்ஸ்டிங் இன் த வேர்ல்டு கன்ஸ்டியூட் டு பி மெயின்டைன் த ஜுவாலஜிக்கல் பார்க் மெயின்டைன் த ஜுவாலஜிக்கல் பார்க் எனவே இதன் விளைவாக வனங்களில் மரபற்று போன பல விலங்குகள் கூட விலங்கியல் பூங்காக்களில் தொடர்ந்து பராமரிக்கப்படுகின்றன ஜுவாலஜிக்கல் பார்க்னா விலங்கியல் பூங்காக்களில் விலங்கியல் பூங்காக்கள் அதில் தொடர்ந்து பராமரிக்கப்படுகின்றன As the number of increase their captive breeding, the individual are selectively released in the wild. அதாவது சிறைப்பட்ட நிலையில் இனப்பெருக்கம் அதிகரிப்பதால் விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன கேப்டிவ் ப்ரீடிங் அதாவது சிறைப்பட்ட நிலையில் இனப்பெருக்கம் அதிகரிப்பதால் த இண்டிவிஜுவல் ஆஸ் த நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் த கேப்டிவ் ப்ரீடிங் சிறைப்பட்ட நிலையில் இனப்பெருக்கம் அதிகரிப்பதால் த இண்டிவிஜுவல் செலக்டிவ்லி ரிலீஸ்டு இன் த வைல்ட் விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன In this way, விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலங்குகள் காடுகளில் விடப்படுகின்றன இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலங்குகள் காடுகளில் விடப்படுகின்றன In this way, the Indian crocodile and a gangetic dolphin have been saved from extinction. இந்த முறையில் இந்திய முதலை மற்றும் கங்கை டால்ஃபின் ஆகிய இனங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுகின்றன த நெக்ஸ்ட் கோட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஜீன் பேங்க் திஸ் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த எக்ஸுக்கு கன்சர்வேஷன் வாழிட வெளி பாதுகாப்பிற்கு அடுத்த எடுத்துக்காட்டு மரபணு வங்கிகள் ஜீன் பேங்க் மரபணு வங்கிகள் த ஜீன் பேங்க் ஆர் த டைப் ஆஃப் பயோ ரெபோசிட்டரி விச் ப்ரிசர்வ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அதாவது மரபணு வங்கிகள் என்பது மரபணு பொருட்களை பாதுகாக்கும் ஒரு உயிரி களஞ்சியமாகும் பயோ ரெபோசிட்டரினா உயிரி களஞ்சியம் ஒரு உயிர் களஞ்சியமாகும் த ஜீன் பேங்க் ஆர் ஏ டைப் ஆஃப் பயோ ரெபோசிட்டரி விச் ப்ரிசர்வ் ஜெனட்டிக் மெட்டீரியல் மரபணு வங்கிகள் என்பது மரபணு பொருட்களை பாதுகாக்கும் ஒரு உயிர் களஞ்சியமாகும் பயோ ரெபோசிட்டரி உயிர் களஞ்சியமாகும் த சீட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கமர்சியலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ் கேன் பி ஸ்டோர்டு இன் லாங் பீரியட்ஸ் இன் சீட் பேங்க்ஸ் கேமிட்ஸ் ஆஃப் த்ரெட்னட் ஸ்பீசிஸ் அதாவது வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு ரகமான தாவரங்களின் விதைகளை விதை வங்கிகளில் நீண்ட காலங்களுக்கு சேமிக்கலாம் த சீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கமர்சியலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ் கேன் பி ஸ்டோர்டு இன் லாங் பீரியட்ஸ் இன் ஜீன் பேங்க்ஸ் அதாவது வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு ரகமான விதைகள் தாவரங்களின் விதைகளை விதை வங்கிகளில் நீண்ட காலங்களுக்கு சேமிக்கலாம் த கேமிட்ஸ் ஆஃப் த்ரெட்னட் ஸ்பீசிஸ் கேன் பி ப்ரிசர்வ் இன் வயபிள் அண்ட் ஃபெர்டைல் கண்டிஷன் ஃபார் லாங் பீரியட் யூசிங் த கிரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக் அழியும் நிலையில் உள்ள இனங்களில் இனச்செல்களை வளமாகவும் மற்றும் வீரியமாகவும் உறைநிலை பாதுகாப்பு முறைகள் மூலம் நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கலாம் கிரையோ ப்ரிசர்வேஷன்
உறைநிலை பாதுகாப்பு முறையின் மூலமாக நீண்ட நாளுக்கு பாதுகாக்கலாம். However, it is not the commercially feasible to conserve all biological wealth and all the ecosystem. இருப்பினும் அனைத்து உயிரியல் வளங்கள் மற்றும் அனைத்து சூழ்நிலை மண்டலங்களையும் காப்பாற்ற பொருளாதார ரீதியாக இயலாது. However, it is not economically, பொருளாதார ரீதியாக, the feasible to conservation all the biological wealth and all the ecosystem. இருப்பினும் அனைத்து உயிரியல் வளங்கள் மற்றும் அனைத்து சூழ்நிலை மண்டலங்களையும் காப்பாற்ற பொருளாதார ரீதியாக இயலாது. The number of species required to be saved from extinction for exceed their conservation effort. அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டிய சிற்றினங்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு முயற்சிகளை விட அதிகமாகவே உள்ளது. அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டிய சிற்றினங்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு முயற்சிகளை விட அதிகமாக உள்ளது. The number of species required to be saved from extinction for exceed the conservation effort for na adai vida adhigamaga kaanapidugirathu. This is the importance of this. அதாவது அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய சிற்றினங்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு முயற்சிகளை விட அதிகமாக இருக்கிறது. The national parks in Tamil Nadu, Gindi Thesiya Poonga 1977, Chennai district mavattam, Chennai. Gulf of Mannar Marine, Mannar Valaiguda Kadalsar Uyiriyal Poonga 1986, Ramanathapuram Thoothukudi. Indira Gandhi Anamalai, Indira Gandhi Thesiya Uyiriyal Poonga நேஷனல் பார்க் 1976, கோயம்புத்தூர். முதுமலை நேஷனல் பார்க் 1940, முதுமலை தேசிய பூங்கா நீலகிரிஸ். முக்குருத்தி நேஷனல் பார்க் 2001, முக்குருத்தி தேசிய உயிரியல் பூங்கா 2001, நீலகிரி. அது பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி தமிழ்நாடு, ப்ராமினன்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி தமிழ்நாடு. வேடந்தங்கள் லேக் பேர்ட்ஸ், வேடந்தங்கள் ஏரி பறவைகள் புகலிடம் 1936, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் 1942, நீலகிரிஸ். அடுத்து பாயங்காலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் 1967, கோடியக்கரை வனவிலங்கு புகலிடம் 1967, நாகப்பட்டினம். இந்திரா காந்தி ஆனமலை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் 1976, இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம் ஆனமலை 1976, கோயம்புத்தூர். முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் 1988, திருநெல்வேலி. முண்டந்துறை வனவிலங்கு புகலிடம் 1988, திருநெல்வேலி. மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க் ட்ரஸ்ட், முதலை பண்ணை அறக்கட்டளை. த மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க் ட்ரஸ்ட் அண்ட் சென்டர் ஃபார் த ஹெர்பட்டாலஜி வாஸ் த பிரெயின் சைல்ட் ஆஃப் த லெஜெண்டரி ரெமுலஸ் விட்டகர் அண்ட் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் like minded conservation visionaries like the handful of like minded conservation visionaries. அதாவது சென்னை முதலை பண்ணை அறக்கட்டளை மற்றும் ஹெர்பட்டாலஜி மையம் ஊர்வன இனங்கள் பற்றிய அறிவியல். ஹெர்பட்டாலஜினா ஊர்வன பற்றிய
அறிவியல் பிரிவு என்பது புகழ்பெற்ற ரெமுலஸ் விட்டேக்கர் மற்றும் அவருடன் ஒத்த மனநிலை கொண்டவர்களின் மூளையிலிருந்து உதித்த குழந்தையாகும். மூளையிலிருந்து உதித்த குழந்தையாகும். ரெமுலஸ் விட்டேக்கர் அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லைக் மைண்டட் கன்சர்வேஷன் ஆஃப் விஷனரிஸ் வாஸ் த பிரெயின் சைல்டு. அதாவது ரெமுலஸ் விட்டேக்கர் மற்றும் அவருடன் ஒத்த மனநிலை கொண்டவர்களின் மூளையிலிருந்து உதித்த குழந்தையாகும். பிரெயின் சைல்டுனா அவர்களுடைய மூளையிலிருந்து உதித்த குழந்தையாகும். த ஹூ பிகன் ஒர்க் ஆன் த ஃபெசிலிட்டிஸ் ஹூ பிகன் ஒர்க் ஆன் த ஃபெசிலிட்டிஸ் இன் 1976 1976 இதற்கான வேலை தொடங்கப்பட்டது. இட் எய்ம்டு டு சேவ் த இந்தியாஸ் டுவெல்லிங் த குரோக்கோடைல் த பாப்புலேஷன் குரோக்கோடைல் த பாப்புலேஷன் இந்தியாவில் குறைந்து வரும் முதலை இனத்தின் எண்ணிக்கையை உயர்த்துவதே இதன் இலக்காகும். த மிஷன் இஸ் டு த ப்ரமோட் த கன்சர்வேஷன் ஆஃப் ரெப்டைல் அண்ட் ஆம்பிபியன்ஸ் அண்ட் தர் ஹேபிடேட்ஸ் அண்ட் தன் ஹேபிடேட் கல்வி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சிறைப்பட்ட நிலை இனப்பெருக்கத்தின் மூலம் தவளை மற்றும் ஊர்வன இனத்தை பாதுகாத்தல் மற்றும் அதன் வாழிடத்தை பராமரித்தல் ஆகிய பணிகளை அறக்கட்டளை மேற்கொள்கிறது. ஹேபிட்டட் த்ரூ த எஜுகேஷன் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் கேப்சரிங் ப்ரீடிங் சிறைப்பட்ட நிலை இனப்பெருக்கத்தின் மூலம் தவளை மற்றும் ஊர்வன இனத்தின் பாதுகாத்தல் மற்றும் அதன் வாழிடங்களை பராமரித்தல் ஆகிய பணிகளை இந்த அறக்கட்டளை மேற்கொள்கிறது. த மிஷன்னா அறக்கட்டளை. த குரோக்கடைல் பேங்க் தர் ரிமைன்ஸ் எ வேர்ல்டு லீடர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரண்ட்லைன் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் மேலும் முதலை வங்கியானது முதல் நிலை பாதுகாப்பிலும் இயற்கை நிலப்பரப்புகளை பேணுவதிலும் உலகத்திற்கே முதல் இடத்தில் உள்ளது. உலகத்திற்கே முதல் இடத்தில் உள்ளது. முதல் நிலையில் வேர்ல்டு லீடர்னா உலகத்திற்கே முதலிடத்தில் உள்ளது. த குரோக்கடைல் பேங்க் தைய கரண்ட்லி கன்சிஸ்ட் ஆஃப் எ லார்ஜ் ரெப்டைல் பார்க் நியர் த சென்னை அண்ட் செவரல் ஃபீல்டு ப்ராஜெக்ட் த லோக்கல் த்ரூ திஸ் த சப்கான்டினென்ட் ரீச்சிங் ஃபார் அஸ் த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அதாவது தற்போது முதலை வங்கி சென்னைக்கு அருகில் ஊர்வனற்றுக்கான பெரிய பண்ணை ஒன்றை அமைத்து இந்திய துணைக்கண்டம் முதல் நிக்கோபார் தீவுகள் வரை பல்வேறு களச்செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. About half a million people visit a bank every year. முதலை வங்கிக்கு ஆண்டுதோறும் 0.5 அரை மில்லியன் பார்வையாளர்கள் வருவதால் கிழக்கு கடற்கரை சாலையில் மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலமாக திகழ்கிறது. The making it one of the most popular tourist attract in the East Coast Road. அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் வண்டலூர் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் இஸ் த ஸ்ப்ரெட் ஓவர் த ஏரியா 602 hectares. அதாவது அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா சென்னையில் உள்ள வண்டலூரில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் 602 hectares பரப்பளவில் காணப்படுகிறது. Hectares of the reserve the forest the Vandalur the Vandalur Chennai இப்பரப்பளவு தென்கிழக்கு ஆசியா. Then it is one of this the largest zoo the Southeast Asia in term of the area. அதாவது இது தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காக்களில் ஒன்றாகும். The zoological park exhibits the different classes of animals. It has around 2,500 wildlife animals of nearly 180 species, which includes mammals, birds, and reptiles.
அதாவது இவற்றில் இந்த பூங்காக்கள் இந்த பூங்கா பாலூட்டிகள் இந்த பூங்கா பாலூட்டிகள் பறவைகள் மற்றும் ஊர்வன போன்ற 180 சிற்றினங்கள் உள்ளடக்கிய 2500 வன உயிரினங்களை கொண்டுள்ளது வன உயிரினங்களை கொண்டுள்ளது The 34 years since the establishment, the zoological park have emerged as a successful exit conservation. The center of the captive breeding, the center of many endangered species like the Royal Bengal tiger. Lion-tailed macaco, Nilgiri langur, grey wolf, etc. இவை ராஜ கம்பீரமான வங்க புலி ராயல் பெங்கால் டைகர் ராஜ கம்பீரமான வங்க புலி பெங்கால் டைகர் ராயல் பெங்கால் டைகர் ராஜ கம்பீரமான வங்க புலி சிங்கவால் குரங்கு லைன் டைல்டு மெக்காக்கு சிங்கவால் குரங்கு நீலகிரி லாங்கூர் நீலகிரி நெடுவால் குரங்கு கிரே வூல்ஃப் சாம்பல் ஓனாய் போன்ற அழியும் நிலையில் உள்ள விலங்குகளான சிறைப்பட்ட நிலை இனப்பெருக்க முறை மையமாகவும் சுழல்வெளி பாதுகாப்பு மையமாகவும் கடந்த 34 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் எமர்ஜ் ஆஸ் எ சக்சஸ்ஃபுல் எக்ஸுத் கன்சர்வேஷன் சென்டர் As a successful exit conservation center in a captive breeding, சிறைப்பட்ட நிலையில் captive breeding, சிறைப்பட்ட நிலை இனப்பெருக்க முறை மையமாகவும் captive breeding center for many endangered species like the Royal Bengal tiger, ராஜ கம்பீரமான வங்க புலி lion-tailed macaco, சிங்கவால் குரங்கு நீலகிரி லங்கூர் நீலகிரி நெடுவால் குரங்கு கிரே வூல் சாம்பல் ஓனாய் போன்ற அழியும் நிலையில் உள்ள விலங்குகளுக்கான சிறைப்பட்ட நிலை இனப்பெருக்க முறை மையமாகவும் சுழல்வெளி பாதுகாப்பு மையமாகவும் கடந்த 34 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது த ஜுவாலஜி த ஜூ ஹாஸ் த மெனி அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் லைக் தி பட்டர்ஃப்ளை பார்க் சில்ட்ரன் பார்க் வாக் த்ரூ த அவரி அதாவது இவற்றில் விளங்கிய பூங்காக்களில் பட்டாம்பூச்சி பூங்கா குழந்தைகள் பூங்கா பறவை பண்ணை வழியாக நடைபயணம் முறை வாக் த்ரூ ஆவரி த லைன் அண்ட் டீர் சஃபாரி சிங்கம் மற்றும் மான்களைக்கான வாகன வன பயணம் லைன் டீர் சஃபாரி வாகன வன பயணம் ஃபாரஸ்ட் மியூசியம் வன அருங்காட்சியம் இன்டர்பிரடேஷன் சென்டர் வன தகவல் மையம் எக்ஸெட்ரா போன்றவை மனம் கவரும் அம்சங்கள் இவற்றில் காணப்படுகின்றன போன்ற பல மனம் கவரும் அம்சங்கள் போன்றவற்றை இங்கு காணப்படுகின்றன விச் அட்ராக்ட் த மோர் தென் 21 lakhs விசிட்டர்ஸ் எவ்ரி இயர்ஸ் ஆண்டிற்கு சுமார் 21 லட்சம் பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர் த ஜூ ஹாஸ் த ஸ்ட்ரென்தன்ட் இட் இஸ் த ப்ரொடெக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் த installing CCTV camera for both visitors and animal management under the name of Zoo Eye. அதாவது இவற்றில் ஜூ ஐ என்ற பெயரில் விலங்கு வேளாண்மை மற்றும் பார்வையாளர்கள் பாதுகாப்பு நலன் கருதி 24 மணி நேரமும் கேமராக்களை நிறுவி பூங்காவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது 24/7 அனிமல் லைவ் ஸ்ட்ரீமிங் வாஸ் த இன்ட்ரடியூஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி விசன்ஸ் ஃபார் திஸ் த ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட்
ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு. அதாவது பார்வையாளர்கள் பயன்பெறும் வகையில் 24x7 அந்த அளவு விலங்கினங்களின் நேரடி அசைவுகளை பார்வையிடும் முறையை உலகில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அனிமல் லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது விலங்கினங்களின் நேரடி அசைவுகளை பார்வையிடும் முறை உலகில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. Animal live streaming was introduced for this the benefit of visitors for the first time in the world with the help of 24x7 camera. அதாவது 24x7 என்ற அமைப்பு அந்த கேமராவின் வகையின்படி நேரடியாக விலங்கினங்களுடைய அசைவை பார்க்க முடிகிறது. The zoo mobiles the application was the introduced to provide the service to the visitors like the ஃபெசிலிட்டி டு புக் தி புக் டிக்கெட்ஸ். அதாவது வண்டலூர் விலங்கின பூங்கா என்ற பெயரில் ஒரு கைபேசி செயலி மூலம் அனுமதி சீட்டு முன்பதிவு கைபேசி மொபைல் அப்ளிகேஷன் அதாவது கைபேசி ஒரு கைபேசி செயலியின் மூலம் அனுமதி சீட்டு முன்பதிவு அண்ட் தி ஜூ நேவிகேஷன் விலங்குகளை வழித்தொடர்தல் அண்ட் அனிமல் இன்ஃபர்மேஷன் விலங்கின தகவல் வாக்கியங்கள் மற்றும் இந்த டெக்ஸ்ட் ஆடியோ ஃபார்மெட் அதாவது வாக்கியங்கள் மற்றும் கேட்பொலி அதாவது ஆடியோ ஃபார்மெட்னா கேட்பொலி மூலமாக பல சேவைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. The digital payments at this the ticket counters are also available. மின்னணு முன்பதிவு சேவையும் காணப்படுகிறது. அடுத்து the zoo schools has been the involved in the education. The zoo schools has been the involved in education outstage. Outreach the program. The such as the successful program is the zoo ambassador. அதாவது விலங்கியல் பூங்கா கல்வி மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விரிவாக்க நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது. இதன் முக்கிய நிகழ்வான விலங்கியல் பூங்கா தூதுவர் ஜூ அம்பாசிடர் அப்படின்னா விலங்கியல் பூங்கா தூதுவர் விச் இஸ் பீன் த கண்டக்டட் ஃபார் த ஸ்கூல் சில்ட்ரன் என்ற நிகழ்ச்சி விலங்கியல் பூங்கா தூதுவர் என்ற நிகழ்ச்சி பள்ளி குழந்தைகளுக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இன் த இயர் 2018 மோர் தென் 400 ஸ்டூடெண்ட்ஸ் வார் ட்ரெயின்ட் அண்ட் டைட்டில் த ஜூ அம்பாசிடர் ரெண்டாயிரத்து 2018 ஆண்டில் 400 அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு விலங்கியல் பூங்கா தூதுவர் என்ற பட்டம் சூட்டப்பட்டுள்ளது. த ஜூஸ் ஆல்சோ இஸ் தி ரெஸ்கியூ த ரெஸ்க் சென்டர் விச் இஸ் தி அகாமடேட் த ரிஸ்க்டு வைல்ட் அனிமல்ஸ் அண்டு ட்ரீட் தம் டு த கம் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேலும் மீட்பு மையம் ஒன்றை நிறுவி காட்டு விலங்குகளை ஆபத்திலிருந்து மீட்டு மன அழுத்தத்திலிருந்து அவை வெளிவர உதவி செய்யப்படுகின்றன. அகாமடேட் த ரிஸ்க் வைல்ட் அனிமல்ஸ் அண்டு ட்ரீட் தம் டு கம் அவுட் த ஸ்ட்ரெஸ் The zoos also has the risk center which accommodate risked wild animals and treat them to come out of stress. மேலும் மீட்பு மையம் ஒன்றை நிறுவி காட்டு விலங்குகளை ஆபத்திலிருந்து மீட்டு மன அழுத்தத்திலிருந்து அவை வெளிவர உதவி செய்கிறது. The difference between in-situ and ex-situ conservation. In-situ conservation. This is the important for this day, 3-mark question. வாழிட உள் பாதுகாப்பு மற்றும் வெளி பாதுகாப்பிற்கு உள்ள வேறுபாடுகள். த ஃபஸ்ட் ஒன், இட் இஸ் ஆன் சைட் த கன்சர்வேஷன் ஆர் த கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் இன் நேச்சுரல் பாப்புலேஷன் ஆஃப் பிளானட் ஆர் அனிமல் ஸ்பீசிஸ். இன்சித்து கன்சர்வேஷன் தாவர அல்லது விலங்கினங்களை அவற்றுக்குரிய தளங்களிலேயே பாதுகாக்கப்படுதல் அல்லது தாவர விலங்கின மரபின வளங்களை இயற்கை சூழலில் பாதுகாத்தல். எக்ஸித்து கன்சர்வேஷன் This is the conservation strategy which involves the placing of the threatened animals and plants in their special care location for their
ப்ரொட்டெக்ஷன் அழியும் நிலையில் உள்ள விலங்கு அல்லது தாவர இனங்களை தனிப்பட்ட இடங்களில் வைத்து சிறப்பாக பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு முறையாகும் தென் செகண்ட் ஒன் இன்சத்து கன்சர்வேஷன் இட் இஸ் தி எ ப்ராசஸ் ஆஃப் தி ப்ரொடெக்டிங் அண்ட் என்டேஞ்சர்ட் தி பிளான்ட் ஆர் அனிமல்ஸ் இன் இட் இஸ் தி நேச்சுரல் ஹேபிடேட் எய்தர் பை த ப்ரொடெக்டிங் ஆர் ரெஸ்டோரிங் ஹேபிடேட்ஸ் அதாவது அழியும் நிலையில் உள்ள தாவர விலங்கின தாவர அல்லது விலங்கினங்களை அவற்றின் இயற்கை வாழிடங்களில் பாதுகாத்தல் இம்முறை இயற்கை வாழிடங்களை மீட்பது அல்லது கொன்று தின்னி விலங்கிடமிருந்து சிற்றினங்களை பாதுகாத்தல் ஆகியவை அடங்குமாகும் ஆர் பை திஸ் தி டிஃபைண்டிங் த ஸ்பீசிஸ் ஃப்ரம் த ப்ரீடேட்டா ஃப்ரம் த ப்ரீடேட்டா இட் ஹெல்ப்ஸ் தி ரெக்கவரிங் த பாப்புலேஷன் ஆர் த ப்ரிவெண்டிங் தி எக்ஸ்டிண்டிங் அண்டர் தி ஸ்டிமுலேட்டட் கண்டிஷன்ஸ் தட் க்ளோஸ்லி ரிசம்பிள் த நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ் அதாவது வாழிட வெளி பாதுகாப்பு இனத்தொகை இந்த இனத்தொகையை மீட்டெடுக்க உதவுதல் அல்லது இயற்கையான வாழிடங்களை நெருக்கமாக ஒத்திருக்கும் அமைப்புகளை கொண்டு மரபற்று போவதிலிருந்து பாதுகாத்தல் மரபற்று போவதிலிருந்து பாதுகாத்தல் ப்ரிவெண்டிங் த எக்ஸ்டிண்டிங் அப்படின் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா மரபற்று போவதிலிருந்து பாதுகாத்தல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்சித்து கன்சர்வேஷன் நேஷனல் பார்க்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஃப்ரம் இன்சித்து ஃபார்ம் த இன்சித்து கன்சர்வேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்சித்து கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது தேசிய பூங்காக்கள் உயிர்கோள காப்பிடங்கள் வனவிலங்கு பூங்காக்கள் இப்போ வனவிலங்கு புகலிடங்கள் போன்றவை சுழல் உள் பாதுகாப்பு யுத்திகளாகும் ஸ்ட்ராட்டஜிஸ்னா யுத்திகள் த எக்ஸத்து கன்சர்வேஷன் சுழல் வெளி பாதுகாப்பு ஜுவாலஜிக்கல் பார்க் பொட்டானிக்கல் கார்டன் ஆர் த காமன் எக்ஸத்து கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் விலங்கியல் பூங்காக்கள் தாவர தோட்டங்கள் தாவரவியல் தோட்டங்கள் ஆகியவை பொதுவான சுழல் வெளி பாதுகாப்பிற்கான திட்டங்கள் ஆகும் Now come to the Tamil medium students. உயிரிய பல்வகைமை உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு ஸ்டால்காம் பிரகடனம் 1972 படி இன்றைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நன்மைக்காக இயற்கை வளங்களான காற்று நீர் நிலம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை கவனத்துடன் திட்டமிட்டு மேலாண்மை செய்து இயற்கை சூழ்நிலை மண்டலங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் உயிரின பல்வகைத்தன்மையின் பெரிய அளவிலான இழப்பு மற்றும் உலகளாவிய தாக்கம் ஆகியவை பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது அப்போ ஸ்டால்கம் பிரகடனம் 1972 இன்றைய மற்றும் எதிர்கால சந்ததியின் நன்மைக்காக இயற்கை வளங்களான காற்று நீர் நிலம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை கவனத்துடன் திட்டமிட்டு மேலாண்மை செய்து இயற்கை சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும் ஒன் மார்க் கொஸ்டின் ஸ்டால்கம் 1972 உயிரின பல்வகைத்தன்மையின் பாதுகாப்பு என்பது உயிரின பல்வகைத்தன்மையை பேணிகாத்தல் மற்றும் அறிவியல் ரீதியான மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இதனால் இவைகளை சரியான அளவு பராமரிப்பதன் மூலம் வளங்களை தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறைகள் தொடர்ச்சியான நன்மைகளை பெறலாம் மரபற்று போவதிலிருந்து சிற்றினங்கள் அவற்றின் வாழிடம் மற்றும் அவற்றின் சூழ்நிலை மண்டலம் ஆகியவற்றை சீரழிவிலிருந்து காப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் பாதுகாப்பின் பொதுவான உத்திகள் ஃபைமார் கொஸ்டின் அபாயத்தில் உள்ள அனைத்து சிற்றினங்களையும் அடையாளம் கண்டு பாதுகாத்தல் 2 பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயிரிகளையும் அவற்றோடு தொடர்புடைய வனவிலங்குகளையும் அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியில் பாதுகாத்தல் உணவு இனப்பெருக்கம் பேணிகாத்தல் ஓய்விடம் ஆகியவற்றுக்கான வாழிடங்களில் மிக ஆபத்தான நிலையில் இருப்பவைகளை அடையாளம் கண்டு பாதுகாத்தல் அடுத்து உயிரினங்களின் உறைவிடம் உணவு மற்றும் இனப்பெருக்க பகுதிகளை கண்டறிந்து பாதுகாத்தல் அடுத்து நிலம் நீர் மற்றும் காற்று முதலியவற்றை முன்னுரிமை அடிப்படையில் பாதுகாத்தல் அடுத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்படுதல் அடுத்து பாதுகாப்பு உத்திகளில் 2 முக்கிய இவைகள் பாதுகாப்பின் பொதுவான உத்திகளாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உத்திகளின் 2 முக்கிய அம்சங்கள் 1 சூழ் உள் பாதுகாப்பு இன்சித்து கன்சர்வேஷன் மற்றொன்று சூழ் வெளி பாதுகாப்பு எக்ஸத்து கன்சர்வேஷன்
சூழ்வுள் பாதுகாப்பு அதாவது இயற்கையான வாழிடத்தில் பாதுகாத்தல் உயிரினங்கள் மரபியல் வளத்த இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலங்களை வைத்து பாதுகாத்தல் சுழல் உள் பாதுகாத்தல் ஆகும் 2 மார்க் கொஸ்டின் இது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து நிலை உயிரின தொகுப்புகளையும் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதன் மூலம் அங்கு அழியும் ஆபத்தில் உள்ள விலங்குகளையும் பாதுகாத்தல் ஆகும் மிக அதிக அளவு உயிரின செழுமையை கொண்ட பகுதிகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது அனைத்து உயிரின பன்மய புவிகோளத்தில் 2% குறைவான நிலப்பரப்பினை கொண்டிருக்கும் மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்டுள்ளது அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதியை பாதுகாப்பதன் மூலம் தற்போது வாழும் உயிரினங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இத்தகைய உயிரிய புவியமைப்பு மண்டலங்களை இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களுடன் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாக்கப்பட்டு சட்டப்பூர்வமான முறையில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது தேசிய பூங்காக்கள் வன உயிரி புகலிடங்கள் சமூக காப்பிடங்கள் மற்றும் உயிர்கோள காப்பிடங்கள் ஆகியவை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் அடங்கும் உலகளவில் 37,000 பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உலக பாதுகாப்பு கண்காணிப்பு மையம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 771 பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அமைந்துள்ளன இதில் தேசிய பூங்காக்கள் 104 வனவிலங்கு புகலிடங்கள் 544 உயிர்கோள காப்பிடங்கள் 18 மற்றும் புனித தோப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன அடுத்து தேசிய பூங்காக்கள் வாழிட உள் பாதுகாப்பு எடுத்துக்காட்டு தேசிய பூங்காக்கள் இது சுற்றுச்சூழல் தாவர விலங்கு புவி அமைப்பில் அல்லது விலங்கின கூட்டமைப்பு போன்றவற்றுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் என்று தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட இயற்கை வாழிட பகுதியாகும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் WPA 1972 பகுதி 4 குறிப்பிட்டுள்ள நிபந்தனையின்படி மாநிலத்தின் முதன்மை வன உயிரி பாதுகாவலர் அனுமதித்த நபர்களை தவிர மற்ற மனித செயற்பாடுகளுக்கு தேசிய பூங்காக்களில் அனுமதி இல்லை இந்தியாவில் 40,501 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 404 தேசிய பூங்காக்கள் அமைந்துள்ளன இது நாட்டின் நிலப்பரப்பில் 1.23% ஆகும் தேசிய வனவிலங்கு தரவுத்தளம் ஆகஸ்ட் 2018 ஆண்டின் படி தேசிய பூங்கா என்பது ஆகஸ்ட் 2018 ஆண்டின் கணக்கெடுப்பாகும் தேசிய பூங்கா என்பது உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் வனவிலங்குகளின் நல்வாழ்விற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட பகுதியாகும் 2 மார்க் கொஸ்டின் இங்கு வளர்ச்சி காடு வளர்ப்பு வேட்டையாடல் மேய்ச்சல் மற்றும் வேளாண்மை அத்துமீறி நுழைந்து திருடுதல் போன்ற நடவடிக்கைகள் ஏதும் அனுமதிக்கப்படுவதில்லை தேசிய அழகினை பறைசாற்றும் இயற்கை எழில் நிறைந்த இப்பெரிய பகுதி அறிவியல் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு பயன்படுகிறது இவற்றின் வளங்களை வணிக ரீதியாக பயன்படுத்த இயலாது அசாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்திற்கு என பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் அடுத்து வாழிட உள் பாதுகாப்புக்கு எடுத்துக்காட்டு வனவிலங்கு புகலிடங்கள் வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் ஏதேனும் காப்புக்காடுகள் அல்லது ஆட்சி எல்லைக்குட்பட்ட நீர்நிலைகளை தவிர பிற பகுதிகள் எதுவும் சூழ்நிலை விலங்குகள் தாவரங்கள் புவியமைப்புகள் இயற்கை மற்றும் விலங்கியல் முக்கியத்துவம் பெற்றிருந்தால் அப்பகுதிகளை மாநில அரசு வனவிலங்கு புகலிடமாக அறிவிக்கலாம் அழியும் நிலையில் உள்ள வனவிலங்குகளின் பாதுகாப்பு இதன் நோக்கமாகும் சில வரையறுக்கப்பட்ட மனித நடவடிக்கைகள் புகலிட பகுதிகள் அனுமதிக்கப்படுகின்றன விவரம் பகுதி 6 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வனவிலங்குகள் பாதிக்கப்படாத வகையில் சுற்றுச்சூழல் சுற்றுலா அனுமதிக்கப்படுகிறது தற்போது இந்தியாவில் உள்ள 544 புகலிடங்கள் சுமார் 118,918 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்துள்ளன இது நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 3.62% ஆகும் தேசிய வனவிலங்கு தரவுத்தளம் 2017 கணக்கீட்டின்படி காட்டு விலங்குகளும் தாவரங்களும் வேட்டையாடப்படவும் திருடப்படவும் இன்றி அடைக்கலம் பெறும் நிலப்பகுதியே வனவிலங்கு புகலிடம் எனப்படுகிறது 2 மார்க் கொஸ்டின் வன உற்பத்தி பொருட்கள் சேகரிப்பு நெறிமுறைக்கு உட்பட்டு மரம் வெட்டுதல் தனியார் நில உடைமை போன்ற பிற செயல்பாடுகளுக்கு அனுமதிக்கப்படுகின்றன கேரளாவில் உள்ள பெரியார் வனவிலங்கு புகலிடம் ஆசிய யானை மற்றும் இந்திய புலிகளுக்கு புகழ்பெற்றதாகும் அடுத்து உயிர்கோள காப்பிடங்கள் வாழிட உள் பாதுகாப்புக்கு அடுத்த எடுத்துக்காட்டு 3வது எடுத்துக்காட்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நிலச்சூழ்நிலை மண்டலம் கடற்கரை மற்றும்
கடல் சூழலி மண்டலம் இவை கலந்து காணப்படும் சூழலி மண்டலங்களின் பரந்து விரிந்து காணப்படும் இயற்கை மற்றும் கலாச்சார நிலத்தோற்றத்தின் மாதிரி பகுதியே உயிர்கோள காப்பிடங்கள் என யுனெஸ்கோ சர்வதேச அளவில் நிர்ணயம் செய்துள்ளது. உயிரிய பல்வகைமை பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி மற்றும் கலாச்சார மதிப்புகளோடு இணைந்த பராமரிப்பு ஆகிய பணிகளை உயிர்கோள காப்பிடங்கள் செய்கின்றன. உயிர்கோள காப்பிடங்கள் என்பது மக்கள் மற்றும் இயற்கை இருவருக்கும் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான சூழலாகும். இங்கு ஒருவருக்கொருவர் தங்களின் தேவைக்கு மதிப்பளித்து உடன் இணைந்து வாழ்வது மனிதர்களுக்கு இயற்கை சூழலுக்கும் இணைந்து வாழ்வதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். உயிர்கோள காப்பிடங்கள் திட்டத்தை யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோளத்தின் திட்டம் மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசோர்ஸ் MABR வழிநடத்துகிறது. மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டத்தின் அணுகுமுறையை ஆதரித்து இந்திய அரசு 1986 கையொப்பமிட்டு செயல்படுத்தியது. நாட்டில் 18 உயிர்கோள காப்பிடங்கள் உள்ளன. அதில் அகத்தியர் மலை கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, நீலகிரி தமிழ்நாடு, கேரளா மற்றும் மன்னார் வளைகுடா தமிழ்நாடு ஆகியவை உயிர்கோள காப்பிடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. புனித தோப்புகள் அல்லது புனித மரங்கள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் மத ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்தவை. உலகெங்கிலும் பல்வேறு கலாச்சாரங்களுக்கு புனித தோப்புகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. புனித தோப்புகள் அல்லது புனித மரங்கள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் மத ரீதியான சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களுக்கு புனித தோப்புகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அடுத்து சுழல்வெளி பாதுகாப்பு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரிய தாவரங்கள் அல்லது விலங்குகள் அவற்றின் இயற்கை வாழிடங்களுக்கு வெளியே பாதுகாத்தல் ஆகும். இது சுழல்வெளி பாதுகாப்பு எனப்படுகிறது. இவற்றில் வெளிப்புற சேகரிப்பு மற்றும் மரபணு வங்கி ஆகியவை உள்ளடக்கியதாகும். ஒன்று வெளிப்புற சேகரிப்பு, அதாவது சுழல்வெளி பாதுகாப்புக்கு எடுத்துக்காட்டு வெளிப்புற சேகரிப்பு, மற்றொன்று மரபணு வங்கி ஆகும். வெளிப்புற சேகரிப்பு அது தாவரியல் பூங்கா, விலங்கியல் பூங்கா, வனவிலங்கு சுற்றுலா பூங்கா, ஆர்போரிட்டா மரங்கள் மற்றும் புதர்கள் கொண்ட காடுகள் ஆகியவற்றின் வன உயிரினங்கள் மற்றும் வளர்க்கப்படும் உயிரினங்களை சேகரித்தல் வெளிப்புற சேகரிப்பு எனப்படுகிறது. 2 கொஸ்டின். உயிரினங்கள் சிறைப்பட்ட நிலையில் இனப்பெருக்கம் செய்யும் வகையில் நன்கு பராமரிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக வனங்கள் மரபற்று போன பல விலங்குகள் கூட விலங்கியல் பூங்காக்களில் தொடர்ந்து பராமரிக்கப்படுகின்றன. சிறைப்பட்ட நிலையில் இனப்பெருக்கம் அதிகரிப்பதால் விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன. இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலங்குகள் காடுகளில் விடப்படுகின்றன. இம்முறையில் இந்திய முதலை மற்றும் கங்கை டால்ஃபின் ஆகிய இனங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டன. அடுத்து மரபணு வங்கிகள். இது சூழ்வெளி பாதுகாப்பிற்கான அடுத்த எடுத்துக்காட்டு. மரபணு வங்கிகள் என்பது மரபணு பொருட்களை பாதுகாக்கும் ஒரு உயிர் களஞ்சியமாகும். வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு ரகமான விலங்குகளின் விதைகளை விதை வங்கிகளில் நீண்ட காலங்களுக்கு சேமிக்கலாம். அழியும் நிலையில் உள்ள இனங்கள் இனச்சல்களை வளமாகவும் மற்றும் வீரியமாகவும் உறைநிலை பாதுகாப்பு முறைகள் மூலமாக நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கலாம். இருப்பினும் அனைத்து உயிரியல் வளங்கள் மற்றும் அனைத்து சூழ்நிலை மண்டலங்களையும் காப்பாற்ற பொருளாதார ரீதியாக இயலாது. அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய சிற்றினங்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு முயற்சிகளை விட அதிகமாகவே உள்ளது. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புகலிடங்கள். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள். 1 கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1977, மாவட்டம் சென்னை. அடுத்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா 1986, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி. அடுத்து 3 இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா ஆனைமலை 1976, கோயம்புத்தூர்.
அடுத்து முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா 1940 நீலகிரி. அடுத்து பார்த்திங்கன்னா முற்குருத்தி தேசிய உயிரியல் பூங்கா 2001 நீலகிரி. இவைகள் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் ஆகும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு புகலிடங்கள். 1. வேடந்தாங்கல் ஏரி பறவைகள் புகலிடம் 1936 காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்து முதுமலை வனவிலங்கு புகலிடம் 1972 நீலகிரி. கோடியக்கரை வனவிலங்கு புகலிடம் 1967 நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம் ஆனைமலை 1976 கோயம்புத்தூர். முண்டந்துறை வனவிலங்கு புகலிடம் 1988 திருநெல்வேலி. அடுத்து முதலைப்பண்ணை அறக்கட்டளை. சென்னை முதலைப்பண்ணை அறக்கட்டளை மற்றும் ஹெர்பட்டாலஜி மையம் ஊர்வன இனங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு ஹெர்பட்டாலஜி எனப்படுகிறது என்பது புகழ்பெற்ற ரோமுலஸ் விட்டேக்கர் மற்றும் அவருடன் ஒத்த மனநிலை கொண்டவர்களின் மூளையிலிருந்து உதித்த குழந்தையாகும். இது முதலைப்பண்ணை அறக்கட்டளை. 1976 இதற்கான வேலை தொடங்கப்பட்டது. இந்தியாவில் குறைந்து வரும் முதலை இனத்தின் எண்ணிக்கையை உயர்த்துவதே இதன் இலக்காகும். கல்வி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சிறைப்பட்ட நிலை இனப்பெருக்கத்தின் மூலம் தவளை மற்றும் ஊர்வன இனத்தை பாதுகாத்தல் மற்றும் அதன் வாழிடங்களை பராமரித்தல் ஆகிய பணிகளை இந்த அறக்கட்டளை மேற்கொள்கிறது. மேலும் முதலை வங்கியானது முதல்நிலை பாதுகாப்பிலும் இயற்கை நிலப்பரப்புகளை பேணுவதிலும் உலகத்தில் முதலிடத்தில் உள்ளது. தற்போது முதலை வங்கி சென்னைக்கு அருகில் ஊர்வனற்றுக்கான பெரிய பண்ணை ஒன்றை அமைத்து இந்திய துணைக்கண்டம் முதல் நிக்கோபார் தீவுகள் வரை பல்வேறு களச்செயல்களை செயல்படுத்தி வருகிறது. முதலை வங்கிக்கு ஆண்டுதோறும் 0.5 மில்லியன் அதாவது அரை மில்லியன் பார்வையாளர்கள் வருவதால் கிழக்கு கடற்கரை சாலையில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக திகழ்கிறது. அடுத்து அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா வண்டலூர். அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா சென்னையில் உள்ள வண்டலூரில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சுமார் 602 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து காணப்படுகிறது. இது பரப்பளவு அடிப்படையில் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காக்களில் ஒன்றாகும். இந்த பூங்கா பாலூட்டிகள் பறவைகள் மற்றும் ஊர்வனம் போன்ற 180 சிற்றினங்களை உள்ளடக்கிய 2500 வன உயிரினங்களை கொண்டுள்ளது. ராஜகம்பீரமான வங்காள புலி, சிங்கவால் குரங்கு, நீலகிரி நெடுவால் குரங்கு, சாம்பல் ஓனாய் போன்ற அழியும் நிலையில் உள்ள விலங்குகளுக்கான சிறைப்பட்ட நிலை இனப்பெருக்க முறை மையமாகவும் சுழல்வெளி பாதுகாப்பு மையமாகவும் கடந்த 34 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த விலங்கியல் பூங்காவில் பட்டாம்பூச்சி பூங்கா, குழந்தைகள் பூங்கா, பறவை பண்ணை வழியாக நடைபயண முறை, சிங்கம் மற்றும் மான்களைக்கான வாகன வனப்பயணம், வன அருங்காட்சியகம், வன தகவல் மையம் போன்ற பல மனங்கவரும் அம்சங்கள் உள்ளன. ஆண்டிற்கு சுமார் 21 லட்சம் பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர். ஜூஐ என்ற பெயரில் விலங்கு மேலாண்மை மற்றும் பார்வையாளர் பாதுகாப்பு நலன் கருதி 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவி பூங்காவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் பயன்பெறும் வகையில் 24x7 விலங்கினங்களின் நேரடி அசைவுகளை பார்வையிடும் முறையை உலகில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நுண்ணோக்கியின் மூலமாக அடுத்து வண்டலூர் விலங்கியல் பூங்கா என்ற பெயரில் ஒரு கைபேசி செயலி மூலம் அனுமதிச்சீட்டு முன்பதிவு, விலங்குகளை வழித்தொடர்தல், விலங்கின தகவல் வாக்கியங்கள் மற்றும் கேட்பொழி போன்ற பல சேவைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மின்னணு முன்பதிவு சேவையும் உள்ளது. விலங்கியல் பூங்கா கல்வி மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விரிவான நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது. இதன் முக்கிய நிகழ்வான விலங்கியல் பூங்கா தூதுவர் என்ற நிகழ்ச்சி பள்ளி குழந்தைகளுக்காக நடத்தப்பட்டு வருகிறது. 2018 400க்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு விலங்கியல் பூங்கா தூதுவர் எனும் பட்டம் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு மையம் ஒன்றை நிறுவி காட்டு விலங்குகளை ஆபத்திலிருந்து மீட்டு மன அழுத்தத்திலிருந்து அவை வெளிவர உதவி செய்கிறது. அடுத்து சுழல் உள் பாதுகாப்பிற்கும் சுழல்வெளி பாதுகாப்பிற்கும் உள்ள வேறுபாடுகள். 3 மார்க் கொஸ்டின்ஸ். 1. சுழல் உள் பாதுகாப்பு தாவர அல்லது விலங்கினங்களை அவற்றுக்குரிய தளங்களிலேயே பாதுகாக்கப்படுதல் அல்லது தாவர விலங்கின மரபணு வளங்களை இயற்கை சுழலில் பாதுகாத்தல். இது சுழல்வெளி பாதுகாப்பு. அழியும் நிலையில் உள்ள விலங்கு அல்லது தாவர இனங்களை தனிப்பட்ட இடங்களில் வைத்து சிறப்பாக பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு முறையாகும். அடுத்து 2. சுழல் உள் பாதுகாப்பு
அழியும் நிலையில் உள்ள தாவர அல்லது விலங்கினங்களை அவற்றின் இயற்கை வாழிடங்களில் பாதுகாத்தல். இம்முறையில் இயற்கை வாழிடங்களை மீட்பது அல்லது கொன்று தின்னி விலங்குகளிடமிருந்து விலங்குகளிடமிருந்து சிற்றினங்களை பாதுகாத்தல் ஆகியவை அடங்கும். அடுத்து சுழல்வெளி பாதுகாப்பு. இனத்தொகை மீட்டெடுக்க உதவுதல் அல்லது இயற்கை வாழிடங்களை நெருக்கமாக ஒத்திருக்கும் அமைப்புகளை கொண்டு இனத்தொகை மீட்டெடுக்க உதவுதல் அல்லது இயற்கையான வாழிடங்களை நெருக்கமாக ஒத்திருக்கும் அமைப்புகளை கொண்டு மரபற்று போவதிலிருந்து பாதுகாத்தல். அடுத்து வாழிட சுழல் பாதுகாப்பு. தேசிய பூங்காக்கள், உயிர்கோள காப்பிடங்கள், வனவிலங்கு புகலிடங்கள் ஆகியவை சுழல் உள் பாதுகாப்பு யுத்திகளாகும். அடுத்து சுழல்வெளி பாதுகாப்பு. விலங்கியல் பூங்காக்கள், தாவரவியல் தோட்டங்கள் ஆகியவை பொதுவான சுழல்வெளி பாதுகாப்பு திட்டங்களாகும். So this class have finished. The next class we can go to next topic. Thank you.